சத்தான உணவுகளையும் பாரம்பரிய உணவுகளையும் நித்தந்தரும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சுரைக்காய் குடலை போட்டு அல்வா கிட்ட போறோம். அல்வா எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல தெரியுத பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் தினந்தோறும் நம்ம சேனல்ல வர்ற உணவுகளையும் தவறாம பாக்கலாம். வாங்க சுரைக்காய் குடலை போட்டு அல்வா எப்படி கிண்டலான்னு பார்ப்போம். அனைவருக்கும் எஸ் எஸ் ஐவருந்து சேனலின் ஹோலி திருநாள் வாழ்த்துக்கள். எஸ் எஸ் ஐவருந்து சேனல்ல இன்னைக்கு நம்ம செய்ய போறது சுரைக்காய் குடலை போட்டு, சுரைக்காய் இல்லை சுரைக்காய் குடலை போட்டு அல்வா கிண்ட போறோம். அதுக்கு வந்து இந்த சுரைக்காய் குடலாம் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்ப மிக்சியில போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அதை வந்து நம்ம எந்த பாத்திரத்துல அல்வா கிண்டுறோமோ அந்த பாத்திரத்துல ஊத்திக்கிறோம். அந்த அல்வா கிண்டுற பாத்திரம் வந்து எப்பொழுதும் கனமா இருந்துச்சுன்னு சொன்னா பிடிக்காம கொள்ளாம நல்லா வரும். அடுப்ப பத்த வச்சு குக்கர் பாத்திரத்துல வச்சிருக்கோம். இது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை இதுல போட்டுக்கிறோம். கட்டி பிடிக்காம இந்த சுரைக்காய் கொதி சூடு ஏறங்காட்டி இந்த மாவை போட்டு அதில் போட்டு நல்லா திராவிக்கிறோம். கட்டி பிடிக்காம திராவிட்டு அது ஒரு 50 ml பால் ஊற்றும். இது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த சுரைக்காய் குடல் அரைச்ச விழுதுக்கு 1/4 படி ஜீனி போட்டுக்கிறோம். அதாவது 1/4 கிலோ ஜீனியை போட்டு அடி பிடிக்காத அளவுக்கு திராவி விட்டுட்டே இருக்கணும். சீக்கிரம் கிண்டிடலாம் அப்படிங்கிறதுனால கை விடாம திராவணும். இப்போ இது மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் ஜீனி நம்ம கூட போட்டிருக்கோமா குறைச்சி போட்டிருக்கோன்னு பார்க்கணுன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும்போது ஜீனி கரைஞ்சன்ன இந்த விழுது எடுத்துகிற வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு போரும் பத்தாதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்தவளவு இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கலாம், குறைக்கலான்னா இன்னொரு தடவை செய்யும் போது குறைச்சி போட்டுக்கலாம். இது வந்து இப்போ கொஞ்சம் ஜீனி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிச்சு வரும். சுரைக்காய் வந்து நீர்காய்ங்கிறதுனால ஜீனியை போட்டோன்னா கொஞ்சம் நல்லாவே இலகும். அது கொஞ்சம் நாழிபட கொதிச்சுதுன்னு சொன்னாக்கா அந்த தண்ணி எல்லாம் உஞ்சிடும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கிட்ட பக்குவமா கிட்ட இருந்தே கிண்டிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அடியில புடிச்சிருச்சுன்னு சொன்னாக்கா அந்த அல்வாவுக்குள்ள டேஸ்ட் மாறி வேற மாதிரியா போயிடும். இருந்து அதை கிண்டிடணும். அதே சமயம் சேஃப்டியாகவும் செய்யணும். இது வந்து இப்ப கொதிக்கும், கொதிக்கும் போது நம்மளுக்கு கையில அப்படியே மேலாம் பட்டுடும். அது மாதிரிலாம் படாத அளவுக்கு பார்த்து கிண்டணும். இது வேக வேக நெய் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கணும். நிறைய வேண்டாம், 1/1 ஸ்பூனா ஊத்தி நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா கிண்டுறதுக்கு நல்லா வரும். இப்ப இந்த நீர்ச்சத்தெல்லாம் நல்லா சுண்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலர் போட்டோம்னாக்கா எல்லாம் ஒன்னா சேர்றதுக்கு நல்லா இருக்கும். சுண்டிடுச்சுன்னு சொன்னாக்கா கலர் கொஞ்சம் அங்கே இங்கேயுமா கட்டி கட்டியா இருக்கும், அது சரியா வராது. அந்த நீர்ச்சத்து சுண்டுறதுக்கு முன்னாடியே அதை போடணும். கலரு கரெக்டா இருக்கு, அது போறோம். ஒரு 100 நெய் தேவைப்படும். இந்த 100 நெய்ய ஒரே தடவையில ஊத்தாம 1/1 ஸ்பூனா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கிண்டிக்கலாம். சுரைக்காய வந்து நம்ம ஒரு அடைக்கோ இல்ல ஒரு கூட்டுக்கோ பயன்படுத்திக்கிட்டு அந்த உள்குடல், அதாவது சுரைக்காய் வந்து பிஞ்சு சுரைக்காயா இருக்கிறதுல எடுத்து அந்த உள்குடலை எடுத்து அரிஞ்சு அதை வந்து இப்ப இந்த ஸ்வீட் செய்யறோம். நம்ம வந்து காய்கறியா வாங்குறதுல எந்த பொருளையுமே வீணாடிக்காம என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி செஞ்சோம்னா நம்மளுக்கு அருமையான டிஷ் செய்யறதுக்கு உதவியா இருக்கும். எந்த பொருளையுமே நம்ம வீணாடிக்காம ஏதாவது நல்லா செய்யலாம். எதையும் கிட்ட இருந்து பக்குவமா செஞ்சோம்னு சொன்னா எல்லாம் நல்ல அருமையான டேஸ்டோட வரும்.
ஏலக்காவும் ஜீனியும் ஏற்கனவே பொடி பண்ணி அப்பப்ப ஒன்னு ஒன்னா பொடி பண்ண முடியாதுங்கிறதுனால மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு டப்பாவில் வச்சிருக்கோம். அதுல அந்த பொடியில ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரே தரியா நெய்ய ஊத்தாம ஒரு ஒரு ஸ்பூனா ஊத்துனீங்கன்னாக்கா கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும். பூசணிக்காய் அல்வா கிண்டி பார்த்திருப்பீங்க, சுரைக்காயில அல்வா கிண்டி பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா நான் சுரைக்காய் குடல்லயே அல்வா கிண்டிட்டு இருக்கேன். அதோட டேஸ்ட் எப்படிங்கறத நீங்களும் செஞ்சு பார்க்கும்போது தான் அந்த டேஸ்ட் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. வெயிலுக்கு அவசியம் சேர்த்துக்கணும், இது வந்து நீர் சத்து. சுரைக்காய் நிறைய சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. அதனால சுரைக்காயை வச்சு என்னென்ன செய்யலாங்கிறத யோசனை பண்ணி ஒன்னு ஒன்னும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்ப உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. இப்ப பாதி வரைக்கும் கிண்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் கிண்டணும். நல்லா இந்த பாத்திரத்துல நம்ம ஒரு ஒரு ஸ்பூனா நெய்யை விட்டு அப்படி கிண்டும் போது இந்த பாத்திரத்திலேயே இந்த அல்வா ஒட்டாது, ஒட்டாம இந்த கரண்டியோடவே சுருண்டு வரும். இந்த லாஸ்ட் டயத்துல நெய்யை விட்டு நல்லா வெந்து போய் அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சுன்னு சொன்னா இந்த பாத்திரத்திலேயே ஒட்டாது, நெய் ஊத்த ஊத்த உங்களுக்கு பாத்திரத்திலே ஒட்டாது. மாதிரி சுத்தும் போது எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா அந்த பாருங்க, இது வந்து ஏனத்திலேயே பாத்திரத்துல எவ்வளவு ஒட்டி இருந்துச்சு, இப்ப இதெல்லாம் ஒட்டாம அல்வா பதத்துக்கு வந்தோன்ன எவ்வளவுலயே சுத்தி வரும். இப்ப சரியான பதத்துல இருக்கு, இந்த பதத்துல இருக்கும்போது இதை இறக்கி வச்சுக்கோ. இறக்கி வச்சுட்டு கரண்டிய அடுப்புல போட்டு ஒரு ரெண்டு முந்திரி, ஒரு ஸ்பூன் வெள்ளரி விதை கடையில கிடைக்கும் இது, அது வெள்ளரி விதை. நெய் போட்டிருக்கேன், நெய் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெள்ளரி விதையும் இது ரெண்டையும் போட்டுக்கணும், ரொம்ப சிவந்துடக்கூடாது. இந்த வெள்ளரி விதை வந்து லேசா வெடிக்கும், அது வந்து வெடிக்காத அளவுக்கு மேலப்படாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறோம். சுரைக்காய் குடல் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த சுரைக்காய் குடல் அல்வாவை நீங்களும் வீட்டுல நான் செஞ்ச இதே முறையில நீங்களும் செஞ்சு பக்குவமா எடுத்து பார்த்து எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல தெரியற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலில் வர்ற சத்தான உணவுகளையும் விதமான உணவுகளையும் ஸ்வீட்டான உணவுகளையும் தவறாமல் பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். இதுவரையில் நீங்கள் பூசணிக்காய் அல்வா கேள்விப்பட்டிருப்பீங்க, வித்தியாசமான சுரைக்காயில் இருக்கிற குடலை வீணடிக்காமல் அதையும் போட்டு ஒரு அல்வா செஞ்சுருக்கேன். இந்த அல்வாவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உடனே எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.